Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஹோம்மேட் பன்னீர். இத கடையில வாங்குற பன்னீர் மாதிரியே எப்படி ஈஸியா சிம்பிளா வீட்லயே பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இத பவுல்ல போட்டு இப்போ நம்ம நல்லா கொதிக்க வைக்க போறோம். இப்போ இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்டியும் அது மேலே க்ளீனான ஒரு காட்டன் துணி எடுத்து அது மேலே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணியே ஊற்ற போகிறது கிடையாது இந்த பாலில், அதனால் கீழே அடி பிடிக்கும். அதுக்கு நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது நம்ம கிளறி விட்டுட்டு கீழே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம வினிகர் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வீட்டில் லைம் இருந்தால் அதை ஊற்றுங்க, அதுக்கு மேலே லைம் இல்லைன்னா வினிகர் யூஸ் பண்ணுங்கள். வினிகர் போட்டால் பன்னீர் நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம வினிகரை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளற பால் நல்லா திரிய ஆரம்பிக்கும். அந்த பன்னீரும் தண்ணியும் தனியாக செப்பரேட் பண்ணி வர ஆரம்பிக்கும். அடுப்பை நம்ம சிம்மிலேயே தான் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா திக்காகவும் பாருங்கள் அந்த பால் எடு. இப்போ இருக்க இருக்க அந்த தண்ணி வந்து நல்லா செப்பரேட் ஆகிரும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா செப்பரேட் ஆகி பால் எடுங்க, பன்னீர் நல்லா ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுப்போம். தனியாக ரெண்டுமே பிரிஞ்சிருக்கும். இதை நம்ம ஒரு காட்டன் துணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ அந்த பன்னீரில் இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே இறங்கிடும். மேலே வெறும் பன்னீர் மட்டும் இருக்கும். நம்ம வினிகர் ஊற்றுனால ஸ்மெல் வராமல் இருக்க பச்சை தண்ணியை ஒரு அரை கிளாஸ் அது மேலே ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை, அப்புறம் பன்னீர் கரைஞ்சிடும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் துணியை நல்லா சுற்றிட்டு டைட்டாக அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். எவ்வளோ தூரம் நம்மளால் பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சால் தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். இப்போ நமக்கு பன்னீர் எந்த ஷேப் வேணுமோ அதே ஷேப்பில் நம்ம கெட்டி வச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் வரத்துக்கு ஒரு வெயிட்டான கல் எடுத்து அது மேலே வச்சிடணும். உங்கள்கிட்ட எது வெயிட்டாக இருக்கோ அதை வைங்க. ஒரு 1/2 hour இதே மாதிரி நம்ம அதை அமுக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த துணியை எடுத்து திறந்து பார்ப்போம். சூப்பராக நம்மளோட பன்னீர் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, கரெக்டாக அந்த ஷேப்லேயே வருது. லேசாக நம்ம தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம். பாருங்க, நம்ம கடையில் வாங்கினோன்னா இந்த பன்னீர் 100லேருந்து 150 வரைக்கும், இதே நம்ம வீட்டில் பண்ணோன்னா 50லேருந்து 60 ருபீஸ்க்குள்ள நமக்கு இந்த பன்னீர் கிடச்சிடும். நல்ல ஹைஜீனாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு வேணுன்ற சைஸில் இந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸில் போட்டுட்டோன்னா 15 to 20 days வரைக்கும் நம்ம இந்த பன்னீரை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான டெக்ஸ்சராக இருக்குது பாருங்கள். இந்த பன்னீரே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற அதே டெக்ஸ்சரில் தான் இருக்குது. நம்மளோட சூப்பரான ஹோம்மேடு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்கள்.
தேங்க்யூ.